சாமானியர்களிலிருந்து சாதனையாளர்கள் வரை என்ட்ரிச்சி டாட் காம் ஒவ்வொரு முறையாக பதிவு செய்து வருகின்றது. ஒவ்வொரு துறை ஆளுமைகளையும் பதிவு செய்து வருகின்றது. அந்த அளவில் தற்பொழுது அற தமிழர் பேரியக்க நிறுவன தலைவர் நம்மளுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, உங்களோட பேர் என்ன ஐயா? என்னுடைய பேர் விஜய் சீதாராமன். நான் திருச்சியில் வசிக்கிறேன். என்னுடைய பூர்வீகம் மயிலாடுதுறை. அறத்தமிழன் பேரியக்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலமாக சமூகத்திற்கு சில தமிழ் சார்ந்த பணிகளையும் சமூகம் சார்ந்த பணிகளையும் அறம் சார்ந்த பணிகளையும் நம்ம செய்து வரோம். அது நம்மளுடைய பணியாக தொடங்க. வேற என்ன சமூக தொண்டுகள்லாம் செய்துட்ருக்கீங்க? உங்களோட கல்வி பணி என்ன? அறத்தமிழன் பேரியக்கத்தினுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, உடலினை உறுதி செய், அறிவினை விருத்தி செய், அனைவருக்கும் கல்வி கொடு, மண்வளம் காத்திடு, மழை வளம் பேணு. இதுதான் நம்மளுடைய கொள்கைகள். உங்களோட கொள்கை வந்து அந்த இதாக இருக்கு. இதில் எவ்வளோ பேருக்கு என்னென்ன எல்லாம் நீங்கள் அப்போ செய்திருக்கீங்க? அதாவது முகநூலில் நம்ம நிறைய பார்த்துருப்போங்க. முகநூலிலும் சமூக வலைதளங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. விஜய் சீதாராமனின் தமிழ் வீடு தூது அப்படின்ற பேரில் நிறைய பதிவுகள் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய முதல் கொள்கையான உடலினை உறுதி செய் அப்படின்ற நோக்கத்தோடு எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும், இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரசாயன உணவுகளை நிறைய நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம உடலுக்கு தீங்கு விளைக்கக்கூடிய நிறைய உணவுகளை அதனுடைய தன்மை தெரியாமல் நாம் பாவித்திட்டுருக்கிறோம். இதிலிருந்து நம்ம எப்படி விடுபட்டு ஒரு ஆரோக்கியமான பாரம்பரியமான உணவு முறையில் நம்மளை நம்ம இட்டு செல்லணும், அதுக்கு என்ன மாதிரி விடயங்களை நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்றத முன்னிலைப்படுத்தி உணவிடை உடலினை உறுதி செய் அப்படின்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் நம்ம பயணிக்கிறோம். அடுத்தபடியான விஷயம் அப்படின்னு கேட்டால், அறிவினை விருத்தி செய்யும் சொல்கிறது. ஸோ அறிவு சார்ந்த விஷயங்களையும், அதாவது கல்விக்கு அப்பாற்பட்டு, பாடக்கல்விக்கு அப்பாற்பட்டு, ஒரு யதார்த்த வாழ்க்கைக்கு மனுஷன் வந்து நிம்மதியாக மனநிறைவோடு தன்னிறைவோடு வாழ்வதற்கு எந்த மாதிரியான விடயங்கள் கையில் எடுக்கணும், எப்படிப்பட்ட சிந்தனை உடையவனாக இருக்கணும் அப்படின்றத மையப்படுத்தி நிறைய கருத்துக்களை நம்ம வந்து சமூக வலைதளங்களை கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் மானுட பட்டறை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். இந்த மானுட பட்டறையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், மனிதனை பட்டறையில் இட்டு அவனை எப்படி வந்து நம்ம ஸ்திரமான ஒரு அறிவார்ந்த ஒரு ஆக்கப்பூர்வமான மனிதனாக உருவாக்குவது அப்படின்ற விடயங்களை கையில் எடுத்து நம்ம மானுட பட்டறைன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள், எப்போ ஆரம்பித்தீங்க இந்த பேரியக்கம்? இந்த பேரியக்கம் ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகிறது. எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அங்கத்தினர்கள் இருக்கிறாங்க? ஏறக்குறைய ஒரு 20,000 உறுப்பினர்கள் இது வரைக்கும் இருக்கிறாங்க. எவ்வளவு நாட்டில் இருக்கிறாங்க? தமிழர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து நம்மளுடைய ஆதரவாளர்கள், நம்மளை நேசிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லப்படணும்னா எந்தெந்த நாடுகளில்? குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டால், மலேசியாவில் அதிகமான நண்பர்கள் இருக்கிறாங்க. நம்மளுடைய வந்து தாரக மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், சுயத்தை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்கிறது. அறத்தமிழன் பேரியக்கத்தினுடைய முகப்பு அப்படின்னு சொன்னோம்னாலே அதில் வந்து ஒரு 3:33 ஒரு காணொலி இருக்கும். எனையின்ற தந்தைக்கும் தாய்க்கும், மக்கள் இனம் என்ற தமிழ்நாடு தனக்கும், திணையளவு நலமேனும் பயக்குமெனின் செத்தொழியின் நாளனுக்கு திருநாளாகும்னு அது தொடங்கும். அந்த ஒரு பதிவை மட்டும் உலக லெவலில் வந்து ஒரு 3 கோடி பேர் அதை பார்த்துருக்குறாங்க. அந்த ஒரு தத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம பயணிக்கிறோம். ஸோ இந்த ஒரு விடயம் வந்து உலக லெவலில் மலேசியா, குறிப்பாக ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாந்து, கனடாவில், இப்படி உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆதரவாளர்கள், அந்த ஃபாலோயர்ஸை விட குறிப்பாக பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் அதிகமான மக்கள் அதை விரும்புகிறாங்க, நேசிக்கிறாங்க, பின்தொடர்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விடயத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். இப்போ உங்களோட அந்த தொலைதூர நோக்கம் தான் என்ன? நம்மளுடைய நோக்கம் என்பது ஆரோக்கியமான மனித வாழ்வு முதல்ல. என்ன கேட்டால், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பது போன்று ஆரோக்கியம் முதலில் நமக்கு வேணும், முதல் விடயம். அதனால தான் நம்ம முதல்ல கையில் எடுத்திருக்க விஷயம் உடலினை உறுதி செய் அப்படின்றது. 2வது விடயம் அறிவினை விருத்தி செய் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பணம் சம்பாதித்து விட்டால் அல்லது நிறைய படித்து விட்டால் வாழ்க்கையில் நிம்மதி கிடைத்து விடுமா, நிறைவடைந்து விடுவோமா என்று கேட்டால் நிச்சயமாக அது கிடையாது. அதை கடந்த விஷயங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் மனிதன் கையில் எடுக்க வேண்டும். அது சார்ந்த சிந்தனையோடு அவன் பயணிக்க வேண்டும். அது சார்ந்த கொள்கையை கையில் பிடித்து அவன் நடைபோட வேண்டும் என்பதற்காக தான் நம்ம அறிவினை விருத்தி செய் அப்படின்ற ஒரு விஷயத்தை வரும். பாரதி சொன்னது போன்று, பாரடா உனது மானுட பரப்பை
விசால பார்வையால் விழுங்கு உலகத்தை அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான ஒரு பெருங்கொண்ட பார்வையோடு இந்த உலகத்தை பார் அப்படின்றதுக்காக தான் அறிவினை விருத்தி செய்கின்ற இரண்டாவது கொள்கையை வச்சிருக்கிறோம். அனைவருக்கும் கல்வி கொடுன்னு ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், குறிப்பாக தமிழகம் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே நிறைய பாகுபாடுகள் உண்டு. மதத்தின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், பொருளாதாரத்தின் அடிப்படையில் நிறைய பாகுபாடுகள் இருக்கிறது. இது எல்லாம் எப்போ களையப்படும் அப்படின்னு கேட்டால், ஒரு மனிதன் கல்வியறிவு பெறுகிறான் அப்படின்னு கேட்டால், கல்வியறிவு பெறும்பொழுது அவன் தானாகவே வந்து அவனுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான நிலையானது ஏற்பட்டுரும். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் என்பது களையப்பட்டு விட்டால், பொருளாதார சமநிறைவு என்பது ஏற்பட்டு விட்டாலே இந்த பாகுபாடுகள் எல்லாம் களையப்பட்டு விட்டுரும். ஸோ அதனால் கல்வி முதல்ல மனிதனுக்கு வேணும். அதை கல்வியை அவன் அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னால், எல்லாரும் சமமான கல்வி கிடைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னாலே அவன் பொருளாதார உயர்வு பெறுவான். பொருளாதார உயர்வு, அதிகாரமும் பணபலமும் அதெல்லாம் வரும்பொழுது என்ன ஆகிடுன்னு கேட்டால், இந்த சாதி மதம், இந்த பிரிவினை, இந்த பேதம் என்பது களையப்பட்டு விடும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு முக்கிய நோக்கம். அதனால தான் அனைவருக்கும் கல்வி கொடு அப்படின்ற ஒரு விடயத்தை நம்ம கையில் எடுத்துருக்குறோம். மண் வளம் காத்துட்டு மழை வளம் பெண்ணுன்றது மனுஷன் வாழ்வதற்கான ஒரு அடிப்படையான விடயங்கள். ஸோ அதை நம்ம கொள்கையை வச்சு, இதுதான் நம்மளுடைய கொள்கை, இதுதான் நம்மளுடைய பயணம். இதை நோக்கி தான் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்கும். தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு தாங்கள் சொல்லக்கூடிய ஏதேனும் செய்திகள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். அதில் மிக முக்கியமான விடயம், முதல் சொல்லப்பட்ட நம்ம கொள்கையினுடைய இரண்டு விடயங்கள், உடலினை உறுதி செய், அறிவினை விருத்தி செய் என்பது நமக்கானது, அனைவருக்கும் கல்வி கொடு என்பது இந்த சமுதாயத்திற்கானது. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நாம் அரசு பள்ளிகளை கூட தத்தெடுத்திருக்கிறோம். தத்தெடுத்து அங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பள்ளிகள் தத்தெடுத்திருப்பீங்க? இது வரைக்கும் நாங்கள் இரண்டு பள்ளிகளை தத்தெடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாம் இது ரெண்டுமே திருச்சியில் தான் இருக்குது. எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அங்கெல்லாம் இதை தத்தெடுத்து நம்ம பயணிக்க வேண்டும் அப்படின்றது. ஏன்னு கேட்டால், அறத்தமிழன் பேர் இயக்கம் இதுவரை பொதுமக்களிடமிருந்து எந்த நன்கொடையுமோ பணம் சார்ந்த நிதி சார்ந்த உதவிகளையும் பெறவில்லை. தனிப்பட்ட முறையில் தான் இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போகணும். ஏன்னு கேட்டால், தேவையுடைய மனிதர்கள் உலக அளவிலேயே அதிகமாக இருக்கிறாங்க. குறிப்பாக நம்மளுடைய கவனம் தமிழகத்தில் ஆரம்பத்தில் தொடங்கும் பொழுது மாவட்டங்களில் எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான தேவை இருக்கக்கூடிய பள்ளிகள் இருக்குதோ அங்கெல்லாம் நாம் உதவி பண்ணணும். அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய சேவையை கொண்டு போய் சேர்க்கணும். அது என்னுடைய ஒரு தனி மனிதனால் அது செய்ய முடியாது. எல்லோரும் ஒன்றிணைந்து அதில் செயல்படணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஒரு நோக்கம். உடலினை உறுதி செய்கின்ற அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன செய்யறோன்னு கேட்டால், துண்டு பிரசுரங்கள் இதெல்லாம் நம்ம விநியோகம் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோன்னு கேட்டால், எங்கெல்லாம் வந்து இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் நம்மளுடைய பிள்ளைகள் தானாக முன் வந்து போய் பேசுவாங்க, ஐயா நீங்கள் இதெல்லாம் சாப்பிடாதீங்க, வெள்ளை சீனியை சாப்பிடாதீங்க, நாட்டு சர்க்கரையை பயன்படுத்துங்க, ரீஃபைண்ட் ஆயிலை பயன்படுத்தாதீங்க, நம்மளுடைய பாரம்பரிய எண்ணெய்களை பயன்படுத்துங்க, இந்த பீஸா பர்கர் இது போன்ற உணவுகளெல்லாம் மக்கள்கிட்ட வந்து வெளியேற்றுங்க, நம்மளுடைய பாரம்பரிய உணவான உணவுகளை எடுத்துக்கோங்க, கம்பு சாப்பிடுங்க, கேழ்வரகு சாப்பிடுங்க, நம்மளுடைய திணை வகைகளை சாப்பிடுங்க, சிறுதானியங்களை சாப்பிடுங்க. வாழ்க்கையில் வந்து நிம்மதியாக வாழணும்னு கேட்டால் ஆரோக்கியம் முக்கியம், அதை முதல்ல கையில் எடுங்க. இது போன்ற விஷயங்களை வந்து நாம் பரப்புரை செஞ்சிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ என்ன சொல்ல வரோம், இந்த தமிழ் கூற நல்லுலகத்தை நம்ம என்ன சொல்ல வரோன்னு கேட்டால், முதல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க, நம்ம பாரம்பரிய உணவுகளை எடுத்துக்கோங்க, நீண்ட ஆயுள நிம்மதியான நிறைவான வாழ்வை வாழ்வதற்கு அறிவை பெருக்கிக்கோங்க, அதை கடந்த விஷயங்கள் இந்த சமுதாயத்திற்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுப்போம். ஏன்னு கேட்டால், இந்த உலகம் என்பது எல்லோருக்குமாகவும் படைக்கப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வளங்கள், நலங்கள், செல்வங்கள் அத்தனை இந்த உலக மக்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்காகவும் படைக்கப்பட்டது. அதை யாரோ ஒரு சாரோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூக ஒரு சொசைட்டியோ அதை என்ஜாய் பண்ணுறதுன்றது மிக தவறான ஒரு விஷயம். அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டியது. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் கையில் எடுத்து மனநிறைவோடு வாழ்வதற்கு என்னவோ அதை விஷயத்தை கையில் எடுங்க. தமிழ் என்பதை வந்து வெறும் ஒரு ஏட்டுக்கல்விக்காகவோ அல்லது ஒரு மார்க் வாங்கணுன்ற சிந்தனையோடு படிக்காதீங்க. தமிழ் எனக்கு சோறு போடுமான்னு கேட்காதீங்க. தமிழ் உங்களுக்கு சோறு போடாது. ஆனால் தமிழ் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், ஒரு அறிவார்ந்த மனிதனா, ஒரு மனநிறைவான மனிதனா, ஒரு ஸ்திரமான மனிதனா, ஒரு சிறப்பு பெற்ற மனிதனாக உங்களை வாழ வைக்கிறதுக்கான வழியை தமிழால் மட்டும்தான் செய்ய முடியும். அவள் ஒரு தாய் போன்றவள், தமிழ் என்பவள் தாய் போன்றவள். அம்மா உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்க மாட்டாள். ஆனால் அம்மாவிட்ட கிடைக்கக்கூடிய அந்த பாசத்தை, அந்த பரிவை, அந்த கருணையை அந்த உலகத்தில் நீங்கள் யார்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது. அப்படி ஒரு தாய் போன்று இதை எடுத்துக்கோங்க. தமிழை படியுங்க, தமிழில் இருக்க நூல்களை படியுங்க, தமிழில் இருக்கக்கூடிய அறம் சார்ந்த விஷயங்களை கையில் எடுங்க. அதனால தான் திருவள்ளுவர் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு அறத்தை முதல்ல வைத்தார். அதை கூட சில பேர் கேட்பாங்க, எப்படி நீங்கள் அறத்தை முதல்ல வச்சுங்க, அறம் எப்படி ஒரு மனிதனால் முதல்ல செய்ய முடியும், பொருள் தானே முதல்ல வேணும், பொருள் இருந்தால் தானே அவன் இன்பமாக இருப்பான், அதுக்கப்புறம் தானே அவன் அறம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்பாங்க. இதை நான் பல மேடைகளை சொல்லியிருக்கேன். நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய தமிழுடைய கொள்கை என்பது என்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல அறத்தை தெரிந்து கொள். அறத்தை தெரிந்து கொண்ட மனிதன் பொருள் தேடனான்னு கேட்டால், அற வழியிலேயே பொருளை தேடுமா, தப்பான வரியில் பொருள் தேட மாட்டான். அப்போ முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது எது? அறம். அறத்தை தெரிந்து கொண்ட மனிதன் இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது எப்படி அனுபவிப்பான்? அற வழியிலேயே அந்த இன்பத்தை அனுபவிப்பான். அதனால தான் அறத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றது. அதனால தான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஔவையாருடைய ஆதிச்சேடு கூட அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லினாங்க.
அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு அறத்தை சொல்லிக் கொடுங்க. நீங்கள் எப்படிப்பட்ட மிகப்பெரிய படிப்புகளானாலும் படிக்க வைங்க, அறத்தை தெரிந்து கொள்ள வையுங்கள், தமிழை தெரிந்து கொள்ள வையுங்கள், தமிழோடு பயணிக்க சொல்லுங்கள். அவள் எந்த நாட்டில் வேணாலும் இருக்கட்டும், எந்த தேசத்தில் வேணாலும் பயணிக்கட்டும், எவ்வளவு பெரிய பதவியில் வேற்றுமானம் இருக்கட்டும், அவன் தமிழன் என்ற உணர்வோடு, என்னுடைய அடையாளம் தமிழ் என்ற உணர்வோடு பயணிப்பதற்கான என்ன வேலைகளை நம்ம பிள்ளைகளுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுக்கடுக்கான விஷயங்கள், அன்பு, அமைதி, ஆரோக்கியம் அனைவருக்கும் தேவை, அடிப்படையான தேவை. அதிலும் மரபு வழி ஒரு தமிழர்களின் உடல்நலம் காக்கக்கூடிய, உடல்நலம் காக்கக்கூடிய உணவு உடற்பயிற்சிகளை பின்பற்ற வேண்டும் என்று மிக அடுக்கடுக்காக ஆணித்தரமாக அற தமிழர் பேரியக்க நிறுவன தலைவர் எடுத்துரைத்தார்கள். அன்னாருடன் entrichi.com வெற்றி செல்வன்.